We call upon Brother Melchior from Vadakkur Assembly for a short testimony. Vadakkur Sabayil Indu Vandhirukkira Brother Melchior Avargalai Oru Siriya Saatchi Solumbadiyaga Naangal Alaikkirom. Thaguthiyatra Ennai Ingu Saatchiyaga Kondu Vandhu Niruthiyamaikku Kartharai Stotthrikkiren. Unworthy to stand before God here, I thank Him for the chance given to me. அன்பிற்குரியவர்களே, மூன்று வகையாக பிரித்து என்னுடைய சாட்சியை கடவுளுடைய கிருபையை முன்னிட்டு சொல்ல இங்கு வந்திருக்கிறேன். பொதுவாக தமிழில் தான் பேசுவேன். முக்கியமான கருத்துக்களை மட்டும் ஆங்கிலத்தில் நானே மொழிபெயர்ப்பும் செய்து கொள்கிறேன் நேரத்தை சுருக்குவதற்காக. முதல் பகுதி என்னுடைய இள வயது பருவத்தை பற்றியும், இரண்டாவது பகுதி 38 வருஷமாக ஒரு துறவர சபையில் துறவியாக இருந்ததை பற்றியும், மூன்றாவதாக நமது ஐக்கியத்தோடு கடந்த நான்கரை வருடங்களாக இருந்ததை பற்றியும் சாட்சியாக சொல்ல வேண்டுகிறேன். I have divided this witness into three parts. First, my childhood experiences. Second part, I was in a religious congregation, a brother for 38 years. Thirdly, I will share what from our congregation, what I have experienced with the Lord. ஒரு சில கஷ்டங்களை நான் சொல்லுகின்ற பொழுது, நீங்களும் அதே கஷ்டத்தையோ அதைவிட அதிகமான கஷ்டத்தையோ அனுபவித்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் அந்த கஷ்டத்தை நான் கூறுகின்ற பொழுது, எவ்வாறு இறைவன் என்னை இன்று உங்கள் முன்னிலையில் மேடையில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றார் என்பதை நீங்கள் கண்டு உணர வேண்டும் என்று விரும்புகிறேன். பாரம்பரிய கிறிஸ்துவத்தை சார்ந்தவன் நான். எனது பெற்றோருக்கு மூன்றாவது குழந்தையாக பிறந்தேன். இரு அண்ணன்கள், நான் தான் மூன்றாவது. என்னை பெண் பிள்ளையாக எதிர்பார்த்திருந்திருக்கிறார்கள். ஆனால் கடவுளுடைய சித்தமோ, நான் ஆண் பிள்ளையாக அவதரித்த உடனே குடும்பத்தில் ஏராளமான பிரச்சனைகள் ஆரம்பமாகிவிட்டது. பிறந்த 2 வருடத்திலே தகப்பன் தவறிவிட்டார். எனவே நான் பிறந்த காரணத்தினால்தான் என்னுடைய தகப்பனார் இறந்து விட்டார் என்று யாரோ ஒரு சகோதர சோசியக்காரன் சொன்னதற்காக அதை நம்பி எனது குடும்பத்தை ஒதுக்கிவிட்டார்கள். காரணம், திரும்பவும் மறுமணம் செய்ய வேண்டும் என்று எனது தாயாரை வற்புறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களோ அதை மறுத்து, நான் குழந்தைகளுக்காக பாடுபடுவேன் என்று என்னை வளர்த்திருக்கிறார்கள். 19 வயசிலே திருமணமாகி 12 வருஷங்கள் என் தகப்பனாரோடு வாழ்ந்து, அவர்கள் அதன் பின்பு எங்கள் மூவரையும் இறை இயேசுவினுடைய சட்டத்திட்டங்களுக்காக ஒரு ஸ்ட்ரிக்டான குடும்பத்து சூழ்நிலையில் எங்களை வளர்த்தார்கள். ஒதுக்கி வைக்கப்பட்ட காரணத்தினால் பல துன்பத்திற்கு உள்ளானேன். ஒருவாறாக பல துன்பங்கள் மத்தியிலே வளர்ந்து 14 வருடம் வரை தாயாருடைய அணைப்பிலே வளர்ந்து வந்தேன். We in our family we 3 boys and I am the last one. They expected me to be a girl.
But God's plan was that I was a boy. And immediately after 2 years of my birth, my father passed away, and the whole blame fell on me, saying that I was the reason for his death, foretold by a brother magician along this line. My mother was forced to marry, but she refused, saying that I would take care of my children. That way, I went through a lot of hardships in my younger days. No father, no younger sister, no younger brother, no elder sister, only two brothers and my mom, mother. It's really very painful indeed. Now at this stage, being a guidance counselor, I know what are the difficult pain each parent will go through at this time when they have one or two children. இவ்வாறு தொடக்க காலத்திலே கஷ்டப்பட்டாலும் இறைவனுடைய சித்தத்தின்படி 14 வயசு இருக்கும்பொழுது நான் ஒரு ஃபுட்பால் பிளேயராக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அப்பொழுதுதான் எனது 2வது பாகம் ஆரம்பமாகிறது. நேரம் சுருக்கமாக இருப்பதால் தமிழில் மட்டும் கூறுகின்றேன். அதை கண்ணுற்றவர்கள், நீ ஃபுட்பால் பிளேயரா வேண்டாம், நீ ஒரு பிரதராவா, சகோதரராவா, ஏழை பிள்ளைகளை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை ஃபோர்ஸ் பண்ணி சபைக்கு கொண்டு சேர்த்துட்டாங்க. பிடிக்கவே இல்லை எனக்கு அந்த நேரத்தில். இருந்தாலும் ஏழை மாணவர்களை கண்காணிக்க வேண்டும் என்ற அந்த ஆசை என்னுடைய மனதிலே இறைவன் வளர்த்ததினால் நான் ஒரு துறவர சபையிலே சேர்ந்து படிப்படியாக முன்னேறி கடவுளுடைய கிருபையால் அந்த சபையின் தலைவராக 2 தடவை பதவியேற்று கடவுள் என்னை அவ்வாறு உருவாக்கினார். அதுவாறு சபையில் இருந்த காலத்திலே பல இடங்களுக்கு செல்ல வாய்ப்பு கிடைத்தது. பல கலாச்சாரங்களை சந்திக்க வேண்டியது இருந்தது. கடவுள் சித்தத்தின்படி நல்ல உயர்ந்த ஸ்தானங்கள், மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைத்தது. அவ்வாறு இருந்து கொண்டு இருக்கின்ற காலத்திலே ஆத்ம திருப்தி மட்டும் என்னிடம் இல்லாமல் போய்விட்டது. எல்லா வசதிகளும் இருந்தது. ஜம்போ ஜெட்டில் போயிருக்கிறேன், எங்கெங்கெல்லாம் சூமோ காரில் தான் போனேன், என்னதெல்லாம் இருந்தது. எல்லா வசதிகளும் அந்த சபையை செஞ்சு கொடுத்தாங்க, ஒரு குறையும் இல்லை. ஆனால் ஆத்ம திருப்தி இல்லை. ஏன் இந்த ஏழை பிள்ளைகளை கண்காணிக்க வந்தோம், ஏன் நமக்கு கடவுளுக்காக நம்மையே தியாகம் பண்ணி வந்தோம், ஆனால் இந்த ஆத்ம திருப்தி இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டு இருக்கிற காலத்தில் தான் என்னுடைய 2வது பாகம் முடிவுக்கு வந்தது. என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் 7 வருடமாக நம்முடைய ஐக்கியத்தை பற்றி எனக்கு விவரித்து கூறி வந்திருந்தார்கள். அப்பொழுதெல்லாம் அதை ஒரு பொருட்டாக எடுக்காமல், நான் ஒரு துறவியாக இருக்கிறேன், ஏழை மாணவர்களை கண்காணிக்க வந்திருக்கிறேன், கடவுளுக்காகத்தானே வேலை செய்கிறேன் என்றெல்லாம் என்னுடைய மனதில் இருக்கின்ற அந்த எண்ணங்களை வைத்து தான் நான் செய்தேனே தவிர, இப்பொழுது எண்ணி பார்க்கையில் உண்மையிலேயே கடவுளுடைய சித்தத்தின்படி நான் செய்யவில்லை என்பதை உணர்கின்றேன். இந்த சபையில் இருக்கின்ற பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவு உயரமாக கடவுள் என்னை உயர்த்தினாரோ அவ்வளவுக்கு அதிகமாக பல கஷ்டங்களுக்கு மத்தியிலே நான் வாழ இறைவன் அருள் புரிந்தார். கால் ஒடிந்திருக்கின்ற சமயத்திலும் சரி, அடி வயிற்றிலே பெரிய கட்டி வந்திருக்கின்ற பொழுதும் சரி, ஹை ப்ரெஷர் வந்த பிறகும் சரி, பல துன்பத்திற்கு உள்ளாகி இந்த நம்முடைய ஐக்கியத்திற்கு வந்தவுடன் இவையெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. இவ்வாறு 2வது பகுதி முடிந்த பிறகு 3வது பகுதி 7 வருடமாக முயற்சி பண்ண பிறகு ஒரு நாள் இறைவன் என்னை தொட்டார். நீ ஒரு துறவியாக இருந்து செய்வதெல்லாம் சரிதான், ஆனால்
நான் என்னுடைய சித்தம் இதுவும் அல்ல. என்னெல்லாமோ படிச்சிருக்கிற, எவ்வளவு வெளிநாடுலாம் போயிருக்கிற, என்னதெல்லாம் செஞ்சிருக்கிற, ஆனா என்ன உணர்த்திட்டாரு, யூ ஆர் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டார். நான் அதனுடைய அடிப்படையிலே என்னுடைய அனுபவம், என்னுடைய படிப்பு, வெளிநாட்டில் படித்தது படிப்பு, இந்த அகந்தையிலேயே நான் வாழ்ந்து கொண்டு வந்திருக்கின்றேனே தவிர உண்மையிலேயே இறை இயேசுவிற்கு ஏற்றவனாக நான் வாழவில்லை என்பதை நம்முடைய ஐக்கியத்தில் வந்த பிறகுதான் உணர்ந்தேன். சைக்காலஜி படித்துள்ளேன். அதை வைத்து ஒரு கவுன்சிலராக இருந்து எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று தப்பு கணக்கு போட்டேன். ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை போக முடிந்தது, அதன் பிறகு போக முடியவில்லை. அப்பொழுதுதான் இறை இயேசு உணர்த்தினார். மீன் பிடிப்பவர்களை வைத்து நான் என்னுடைய பணியை செய்தேன். உனது டிகிரியோ, உன்னுடைய அனுபவமோ, உன்னுடைய படிப்போ எனக்கு தேவையில்லை என்பதை உணர்த்தி நம்முடைய ஐக்கியத்தில் கொண்டு வந்து சேர்த்தார். அன்பிற்குரியவர்களே, பல துன்பங்களுக்கு இடையே நான் சென்றிருந்த போதும் இப்பொழுது தனிமையாகத்தான் இருக்கிறேன். ஒரு தனி வீட்டில் தான் இருக்கிறேன். தொடர்ந்து ஒரு துறவியாக இருந்து என்னால் இயன்றதை மற்றவர்களுக்கு செய்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நான் செய்யவில்லை, இறை இயேசு என் மூலமாக செய்கிறார் என்பதை அறிந்து மிகுந்த சந்தோஷத்தோடு என்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்கிறேன். ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்லி முடிக்க ஆசிக்கின்றேன். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேண்டுகோள் இதுதான். யோசிக்காதீங்க, நமக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல. ஒரு சில பயங்காட்டுறாங்க எல்லாரும். ஒன்றும் பயப்படாதீங்க, எதுக்கும் பயப்பட வேண்டாம். இறை இயேசுவை நம்பி நீங்க அவர்கிட்ட வாங்க, அவர் எல்லாம் பார்த்துக்கிடுவார். என்னுடைய வாழ்க்கையினுடைய சுருக்கத்தை சொல்றோம் உங்களுக்கு. நமக்கு அது இல்லையே இது இல்லையேன்னு நீங்க போய் கலங்க வேண்டாம். அவர் பார்த்துக் கொள்வார் எல்லாவற்றையும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவரிடம் உங்களையே சரணடைய செய்து அவரையே நம்பி வாழும் பொழுது மறு உலக வாழ்வை நாம் கண்ணுற்று நம்முடைய பயணத்தை தொடர்கின்ற பொழுது இவ்வுலக வாழ்விற்கு வேண்டியதை தருவார். அந்த தைரியத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். நீங்கள் ஆவியினுடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து அவர்களை கண்டிப்போடு இறை இயேசுவினுடைய அன்பிலும் நீங்கள் வளர்த்து வருவீர்கள். ஆனால் இன்றைய கலாச்சாரம் எங்கோ போய்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவ்வாறு செய்கின்ற பொழுதுதான் நாம் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய குழந்தைகளையும் பாதுகாக்க முடியும். எனவே இறுதியாக நான் செய்தது போலவே, இறைவன் எனக்கு கிருபை தந்தது போலவே அதை உங்களுக்கு சாட்சியாக கூறுகின்றேன். நம்மையே நாம் தாழ்த்துவோம். இறை இயேசுவினிடம் சரணடைவோம். நம்முடைய ஐக்கியத்தின் ஊழியர்கள் நமக்கு வழிகாட்டியாக இருந்து நம்மை வழி நடத்துகிறார்கள். அவர்களுடைய சொல்படி கேட்டு நாம் இறை அன்பை தொடர்ந்து பகிர்ந்து கொள்வோம். அவ்வாறு செய்கின்ற பொழுது எனக்கு இறைவன் இப்பொழுது கொடுத்திருக்கின்ற இளைப்பாறுதல், ஆறுதல், சமாதானம் உங்கள் மத்தியிலும் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் இல்லத்திலும் இருக்கும் என்பதை சாட்சியாக கூறி இந்த நேரத்தை தந்ததற்காக இறைவனுக்கு நன்றி கூறி For all the good things that God did in the life of this dear brother, let's all praise God. நர்மியான சகோதரி ஜீவியத்தில் தேவன் செய்த எல்லா நல்ல காரியங்களுக்காக நாம் எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord.
Praise the Lord. Before we go to the word of God, we will stand up and sing.